வணக்கம் நேர்களே. இன்றைக்கி நான் எடுத்துருக்க க்வெஸ்சன் பார்த்தீங்கன்னா, ஒரு பேரண்ட் அனுப்பிச்சிருக்கீங்க. குழந்தைக்கு வந்து 9 வயசு, ஒன்லி சைல்ட், பொண்ணு. வீட்டிலலாம் லொட லொடலுடன் பேசிக்கிட்டே இருக்கா, ஆனால் ஸ்கூலில் ரொம்ப சைலண்ட்டாக இருக்கா. டீச்சர் கேள்வி கேட்டால் கூட பதில் சொல்ல மாட்டேங்கிறா அப்படின்ற மாதிரி அனுப்பிச்சிருக்கீங்க. இதில் ரொம்ப ப்ராப்ளம் என்ன அப்படின்னா, இதனால் அங்கே ஃப்ரெண்ட்ஸ் கூட அவளுக்கு வந்து செட் ஆகலை. ஸ்கூலில் நடந்த எல்லா விஷயத்தையும் என்கிட்ட வந்து சொல்கிறா, ஆனால் வந்து ஸ்கூலில் மிஸ்ஸுக்கிட்ட சாதாரணமாக ஒரு விஷயம் போய் கேட்கணுன்னா கூட என்ன வந்து பேச சொல்கிறா, இது வந்து என்ன செய்யலாம் அப்படின்னு சொல்லி கேட்டிருக்கீங்க. நீங்கள் ஆல்ரெடி க்வெஸ்சன்லேயே ஆன்சர் கொடுத்துட்டீங்க. ஒன்லி சைல்டு அப்படின்னும் போது உங்ககிட்ட மட்டும் நல்லா பழகிறதுக்கு உண்டான வாய்ப்புகள் நீங்கள் செட் பண்ணி கொடுத்துட்டீங்க. ஸோ குழந்தைக்கு வந்து மற்றவங்க கிட்ட எப்படி பழகணும் அப்படின்ற செட் ஆகல. அவளுக்கு என்ன ஆயிடுச்சுனா, அம்மா கிட்ட பேசினா உலகம் முடிஞ்சிருச்சு, உலகமே அவளுக்கு வந்து அம்மா தான், எல்லாமே முடிஞ்சிருது அப்படின்னு நினைச்சுக்கிறான். இது வந்து எந்த ஏஜில் செட் ஆகிருக்கணும்னா, இன்னும் கொஞ்சம் ஏர்லியராகவே செட்டில் ஆகிருக்கணும். ஒரு 5 இயர்ஸ்க்குள்ளே வந்து டீச்சர்கிட்டலாம் பேசுறது வந்து ஓரளவுக்கு செட்டில் ஆகிருக்கணும். ஆகலை அப்படின்றதுனால இப்போ நீங்கள் என்ன செய்யலாம் அப்படின்றது பார்க்கலாம். ஃபஸ்ட்டு விஷயம், ஒரு குழந்தைக்கு வந்து சோஷியல் ஸ்கில்ஸ் அப்படின்றது வந்து சில்ட்ரனோட தான் ஃபஸ்ட்டு செட் ஆகும். எப்போவுமே பெரியவங்களோடையே இருந்து பழகிட்டாங்க அப்படின்னா சில்ட்ரனோட இருக்கிறது வந்து அவங்களுக்கு செட்டில் ஆகாது. சில்ட்ரனோட எவ்வளோ அவங்க வந்து அவாய்ட் பண்ணுறாங்களோ அவ்வளோ தூரத்துக்கு மற்ற உறவுகள் எல்லாமே அஃபெக்ட் ஆகும். இதனால தான் விளையாட்டு ரொம்ப முக்கியம், குரூப்ல விளையாட சொல்லுங்க அப்படின்னு அடிக்கடி நான் வந்து ட்ரீட்மெண்ட்ல கூட சொல்லுவேன். சோ ஃபர்ஸ்ட் விஷயம், ஆஸ் எ பேரண்ட் நீங்க என்ன செய்யணும் அப்படின்னா, மற்ற சில்ட்ரனோட மிங்கிள் ஆகிறதுக்கு உண்டான சான்சஸ் வந்து அதிகப்படுத்துங்க. இதுக்கு வந்து நீங்க வந்து 1 or 2 ஃபர்ஸ்டே வந்து பெரிய குரூப் எடுக்க வேண்டாம். 1 or 2 சில்ட்ரன் வீட்டுக்கு இன்வைட் பண்ணி ஃபர்ஸ்ட் உங்க வீட்லயே வந்து கம்ஃபர்டபுளான ஸ்பேஸ்ல அவங்களோட விளையாடுறதுக்கு உண்டான சான்சஸ் நீங்க ஏற்படுத்தி கொடுங்க. இது செய்யும் போதே அவளுக்கு என்ன புரியும் அப்படின்னா, ஓ சரி, இது வேணும்னா இப்படி நம்ம கேட்கணும், அவங்க வந்து இல்லைன்னு சொன்னா நம்ம வந்து இப்படி அதை ஹேண்டில் பண்ணணும் அப்படின்றது தெரியும். முதல் ஃபியூ டேஸ் என்ன பண்ணுவா அப்படின்னா, திரும்ப திரும்ப உங்ககிட்ட வந்து பாருமா அவன் எனக்கு டால் கொடுக்க மாட்டேங்கிறா, பாருமா இப்படி கிள்றாங்க, பாருமா அவங்க பேட் வேர்ட் சொல்றாங்கன்னா உங்ககிட்ட சொல்லுவா. நீங்க என்ன சொல்லணும் அப்படின்னா, கண்ணா அது உங்களோட விளையாட்டு, நீங்க மட்டும்தான் அதை சால்வ் பண்ணிக்கணும் அப்படின்னு ஸ்லோவாக அவளை வந்து அதை ஹேண்டில் பண்ண விடுங்க. ஏன்னா என்ன ஆகும் அப்படின்னா, நீங்கள் ஒவ்வொருத்தரையும் அவள் ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட வந்து அவளுக்காக நீங்கள் பேச ஆரம்பிச்சிங்கன்னா அங்கேயுமே அது வந்து ரொம்ப டாக்ஸிக் ஆகிடும். அவளுக்கு வந்து எல்லா சுச்சுவேஷன்லையும் அம்மா எப்போவுமே இருப்பாங்க அப்படின்ற மாதிரி ஒரு நெகட்டிவ் செட் ஆகிடும். அது நம்ம சப்போர்ட்டிவாக இருக்கிறதுக்கும் நம்ம ஓவர் ப்ரொடெக்டிவாக இருக்கிறதுக்கும் டிஃப்ரென்ஸ் இருக்குது. சப்போர்ட் அப்படிங்கும்போது உண்மையில் உங்கள் சைல்டால் ஒரு விஷயத்த ஹேண்டில் பண்ண முடியலன்னா நீங்கள் வந்து அங்கே சப்போர்ட் பண்ணலாம். ஓவர் ப்ரொடெக்டிவ் அப்படிங்கும்போது நம்மளே வந்து ஒரு திங்க் பண்ணி இப்படியா இருக்கலாம் அப்படியா இருக்கலாம்னு நினச்சி நம்ம சைல்டை போய் சைல்டுக்கு நம்மளோட ஹெல்ப்பே தேவைப்படாத போது கூட நம்ம போய் ஹெல்ப் பண்ணுறது தான் ரொம்ப டேஞ்சரஸான விஷயம். ஸோ இது ரெண்டு நீங்கள் வந்து ஹேண்டில் பண்ணிக்கிங்க. நெக்ஸ்ட் விஷயம் என்ன செய்யணும் அப்படின்னா, அவள் வந்து ஸ்கூலில் வந்து ஒரு பிரச்சனை இருக்குது அப்படின்னா அவளையே ஹேண்டில் பண்ண விடுங்க. நீங்கள் வந்து சொல்லலாம், நீங்கள் ஸ்லோவாக கூட டீச்சர்கிட்டயே நீங்கள் முதலியே கூட பேசிட்டு, இந்தா கண்ணு மிஸ்ஸு வந்து ஒரு புக்கு கேட்டாங்க, இன்னைக்கு போய் உங்கள் மிஸ்ஸு கிட்ட இந்த புக்கை கொடுத்துருங்க, அம்மா கொடுத்தேன்னு சொல்லுங்க அப்படின்ற மாதிரிலாம் அவளுக்கு ஸ்மாலாக வந்து ஆக்டிவிட்டிஸ் செட் பண்ணுங்க. டீச்சருக்கு வந்து ஒரு 10 செகண்ட்ஸ் மட்டும் இதுக்கு டைம் ஒதுக்குற மாதிரி நீங்க செட் பண்ணிக்கோங்க. டீச்சரையுமே அதை வந்து நல்லா அப்ரிஷியேட் பண்ண சொல்லுங்க. ஏன்னா ஸ்லோலி என்ன ஆகும் அப்படின்னா, அவள் வந்து அந்த ஃபியர் ஓவர் கம், ஓ அம்மாக்காக நம்ம செய்கிறோம் அப்படின்னு ஃபஸ்ட்டு ஸ்டார்ட் ஆகட்டும். தென் ஸ்லோலி, கண்ணா அன்றைக்கி நீங்கள் எனக்கு அம்மாவுக்கு போய் புக் கொடுத்தீங்களே அதே மாதிரி போய் மிஸ்ஸுக்கிட்ட இது வந்து இந்த டவுட் நீங்கள் கேட்டுக்குங்க அப்படிங்கிற மாதிரி ஸ்லோவாக க்ரியேட் பண்ணுங்கள். ஸோ நம்ம என்ன பண்ணணும்னா, அந்த பாத்வேஸ், அவளுக்கு கம்யூனிகேட் பண்ணுறதுக்கு உண்டான பாத்வேஸ் வந்து க்ரியேட் பண்ணணும். ஆனால் அவளுக்கு வந்து தன்னோட ஓன் ஏஜ் குரூப்போட மிக்ஸ் ஆகிறதுக்கே ஆல்ரெடி 9 இயர்ஸ் ஆகிடுச்சு அப்படிங்கிறதுனால இம்மீடியட்டாக வந்து மற்ற சில்ட்ரனோட போய் மிக்ஸ் ஆக மாட்டான். அது செட் ஆகிறதுக்கே அவங்களுக்கு 6 to 8 months ஆகிடும். ஏன்னா அது எவ்வளோ அவாய்ட் பண்ண முடியுமோ அவ ட்ரை பண்ணுவான். ஏன்னா அவளுக்கு வந்து விளையாட்டுக்கும் அம்மாவே இருக்காங்க, தன்னோட தேவைகள் எல்லாம் பாத்துக்கிறதுக்கும் அம்மாவே இருக்காங்க. அவளுக்கு வந்து வெளி உலகமே தேவை இருந்தது இல்லை. இப்ப நீங்க வந்து ஒரு தேவையை கிரியேட் பண்றீங்க அப்படின்னும் போது அதை வந்து அவாய்ட் பண்ண பாப்பா. ஏன்னா தன்னோட கம்ஃபர்ட் ஜோன்ல இருந்து நீங்க ஒரு புது சேலஞ்ச் வந்து அவளுக்கு கிரியேட் பண்றீங்க. இந்த சேலஞ்சை வந்து அவள் ஃபேஸ் பண்றதுக்கு அவ்வளவு டைம் ஆயிடும். அவசரப்பட்டு இதுல வந்து நீங்க எதுவும் செய்யக்கூடாது. ரெண்டாவது, நீங்கள் வந்து கேட்டிருக்கிறது இன்னொரு சைல்டு இருந்தால் அவள் வந்து அடாப்ட் ஆயிடுவாளா அப்படின்னா, அது வந்து சொல்யூஷன் கிடையாது. ஏன்னா பிரச்சனை வந்து வீட்டில் வந்து ஒரே குழந்தைனால அப்படின்றதுக்காக இல்லை, அவள் இருக்கிற சுச்சுவேஷனில் தன்னோட ஸ்கில்ஸை டெவலப் பண்ணிக்கல அப்படிங்கிறதுனால. இது வந்து நிறைய பெற்றோர்களுக்கு ஒரு தவறான கருத்து இருக்குது. அவளுக்கு வந்து ஒன்லி சைல்டாக இருந்து ரொம்ப பிடிவாதமாக போயிட்டா மேம், அதனால நாங்கள் ரெண்டாவது சைல்டு பிளான் பண்ணுறோம் அப்படின்னா, இங்கே இருக்கக்கூடிய ஸ்கில்ஸ் அவளை டெவலப் பண்ணாமல் நீங்கள் திடீர்னு ஒரு புது குழந்தைய வந்து வீட்டுக்குள்ளே இன்ட்ரடியூஸ் பண்ணிங்கன்னா சைல்டுக்கு இன்னுமே வந்து இமோஷனல் பிரச்சனைகள் அதிகமாக ஆயிடும். இன்ஸ்டெட் அவளை வந்து இப்போ இருக்கக்கூடிய சிச்சுவேஷனை ஹேண்டில் பண்ணுறதுக்கு உண்டான ஸ்கில்ஸை கொடுத்துட்டு அப்புறம் நீங்கள் வந்து இதுக்கு இண்டிபெண்ட்டாக நீங்கள் வந்து ஆஸ் அ ஃபேமிலி இன்னொரு சைல்டு வேணால் நீங்கள் பிளான் பண்ணலாமே ஒழிய, இதோட சொல்யூஷனுக்கு நீங்கள் இன்னொரு சைல்டு பிளான் பண்ணுறது அப்படின்றது ரொம்ப ரொம்ப அன்ஹெல்த்தியான ஐடியா.
மோஸ்ட் இம்பார்ட்டண்ட், உங்கள் சைல்டு வந்து இந்த சுச்சுவேஷனில் அவள் வந்து நிறைய அவாய்ட் பண்ண ஆரம்பிச்சிருவா. இந்த அவாய்டன்ஸ் வரும்போதும் ஆஸ் அ பேரண்ட் நீங்கள் வந்து கொஞ்சம் ஸ்ட்ராங்காக நில்லுங்க. ஏன்னா நீங்கள் ஆதரவாக இருக்கிறதுல ஒரு சில டைம் உங்ககிட்டருந்து இருக்கக்கூடிய அந்த கனெக்ஷனையுமே கட் பண்ணுறது ரொம்ப ரொம்ப அவசியம். ஏன்னா அந்த இண்டிபெண்டன்ஸ் நீங்கள் க்ரியேட் பண்ணாதான் அவள் எல்லா சுச்சுவேஷன்ஸ்லையும் பேசி பழக ஆரம்பிப்பான். இண்டிவிஜுவல் பர்சனாலிட்டிஸ், ஒரு சில பேர் இன்ட்ரோவர்ட்ஸாக இருக்கலாம், மற்றவங்களோட இருக்கணுன்ற இன்ட்ரெஸ்ட் இருக்காது, ஆனால் தன்னோட தேவைகளுக்காவது அவங்க வந்து மற்றவங்ககிட்ட பேசுவாங்க. இவ வந்து இன்ட்ரோவர்ட் மாதிரி இல்லை, இவ வந்து உங்களோட கம்ஃபர்டபுளாக ஆகிட்டா மற்றவங்களோட மிக்ஸ் ஆகணுன்ற இன்ட்ரெஸ்ட் இல்லை. இதுக்கு ரெண்டுத்துக்கும் டிஃப்ரென்ஸ் புரிஞ்சுக்குங்க. அவள் இன்ட்ரோவர்ட் இல்லை, ஆனால் மற்றவங்களோட மிங்கிள் ஆகிறதுக்குண்டான ஸ்கில்ஸ் வந்து டெவலப் ஆகலை. அதை டெவலப் பண்ணுறதுக்கு நீங்கள் வந்து ஸ்டெப்ஸ் எடுக்கணும். அதுக்கு ஃபஸ்ட்டு தன்னோட ஓன் ஏஜ் குரூப்போட மிங்கிள் ஆகிறதுக்குண்டான வாய்ப்புகள், முடிஞ்ச வரைக்கும் தினமும் விளையாட்டில் இருக்கணும். இது வந்து வேற ஒரு கிளாஸ் சேர்த்து அந்த கிளாஸில் அவள் போகும்போது மற்றவங்களோட மிக்ஸ் ஆகிறா அப்படின்றது இருக்கக்கூடாது. விளையாட்டில் இருக்கணும். ஃபஸ்ட்டு உங்கள் வீட்டில் செய்யுங்க, அப்புறம் மற்றவங்க வீட்டுக்கும் அவள் போகிறதுக்குண்டான ஸ்டெப்ஸ் வந்து எடுங்க. ரெண்டாவது, உங்ககிட்டருந்து பிரிஞ்சு இருக்கிறதுக்கு உண்டான டைம் வந்து கொஞ்சம் ஒதுக்குங்க. அதுக்கு வந்து கிளாஸஸ் நீங்கள் சேர்த்தலாம். வீக்லி ஒன்ஸோ வீக்லி ட்வைஸோ வேற ஏதாவது கிளாஸுக்கு போயிட்டு வர்றது. இனிஷியலாக போக மாட்டேன் அப்படின்ற பிடிவாதம்லாம் இருந்தாலும் கண்ணு இது ஹாஃப் அன் அவர் தான் போயிட்டு வாங்க அப்படின்ற மாதிரி செட் பண்ணுங்க. உங்ககிட்டருந்து கொஞ்சம் பிரிஞ்சு இருக்கும்போது அவள் அந்த இடத்துல அடாப்ட் பண்ணுறதுக்கு உண்டான ஸ்கில்ஸ் வந்து டெவலப் பண்ணிப்பா. இது செட் ஆனாதான் டீனேஜில் வந்து அவளோட நார்மல் டெவலப்மெண்ட் வரும். மூணாவது, டீச்சர்கிட்ட நீங்களே கம்யூனிகேட் பண்ணுறதுக்கு உண்டான சான்சஸ் ஃபர்ஸ்ட் ஏற்படுத்தி கொடுங்க. அப்புறம் வந்து அவளே வந்து டீச்சர் கிட்ட போய் பேசுறதுக்கு உண்டான சான்சஸும் ஏற்படுத்தி கொடுங்க. இந்த சேஞ்சஸ் நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி 8 to 10 months ஆயிடும். கண்டிப்பாக அந்த டைம் கொடுத்தீங்க அப்படின்னா லாங் டேர்மில் ஸ்கூல்லையுமே வந்து தேவையான கம்யூனிகேஷன் வந்துடும். வீட்டில் இருக்கிற அளவுக்கு கம்யூனிகேட் பண்ண மாட்டா, பட் தன்னோட தேவைகளை வந்து புது இடத்துல ஸ்கூலில் மட்டும் இல்லை பல இடத்துல வந்து அவள் வந்து பிக்கப் பண்ணிக்கிறதுக்கும் யூஸ் பண்ணுறதுக்கும் சான்சஸ் அதிகமாக இருக்குது. மீண்டும் நாளைக்கு சந்திக்கலாம்.